ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டபுள் டமக்கா இன்றைக்கி வந்து நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள சில வந்து கோயிலுக்கெலாம் போக போகிறோம் நான் வந்து இந்தியாவிலேருந்து கோயிட்டு வரதுக்கு முன்னாடி சில கோயிலுக்குலாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு மூணு கோயிலை வந்து விசிட் பண்ணோம் எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு ஆட்டோவில் ஏறி எல்லா இடமும் ஒவ்வொரு இடமா ஸ்டாப் ஸ்டாப்பாக போய் போய் நிப்பாட்டி அப்படி போனோம் இப்போ வந்து நம்ம நாகர்கோவில் சைடு போகிறனால தான் நல்லா க்ரீனரியாக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்தது முதல்ல நம்ம போக அப்புறம் இடம் வந்து ராஜாவூர் ராஜாவில் வந்து மிக்கிய லதி தூதர் இது இருக்குது அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் அதுக்கப்புறமா ஆரல்வாய்மொழி கோயில் அப்படி ரெண்டு மூணு கோயில்ல அங்கங்கே நின்று நின்று ஒரு அஞ்சாறு கோயில் போயிட்டு வந்தோம் நான் வந்து ரொம்ப முக்கியமான கோயிலில் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சரோடு சேர்ந்து இந்த வியூவையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாகர்கோவில் சைடு இந்த மாதிரி ஒரு கோயில்லாம் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய மக்கள் வந்து நிறைய வந்துட்டே இருந்தாங்க ஏன்னா நாங்கள் சண்டே போயிருந்தோம் ஸோ சம ரஷ்ஷாக தான் இருந்தது நம்ம இப்போ வந்து ராஜாவூர் வந்துட்டோம் இது வந்து நாகர்கோயில் வர நம்ம போக வேண்டாம் அதில் ரோட்லேயே கட்டடிச்சு வந்துடும் முதல்ல ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது இப்போ வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க இது வந்து அந்த சில்வ பதெல்லாம் உண்டுல அதெல்லாம் அந்த கோயில் சுகத்தில் இது பண்ணியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் மார்னிங்கே கிளம்பிட்டோம் அப்போ தான் மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தான் எல்லா இடமும் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த இடம் பிடிக்கிறதுக்காக பாயெல்லாம் இப்படி வச்சிருக்காங்க பாய் வச்சு இடம் பிடிச்சி இந்த மண்ணெல்லாம் உட்காந்து நைட்டு ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும் பட் நே ஹேடன் அப்படிலாம் இருந்ததுனால நாங்கள் நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் அது மாதிரி அப்பாவுக்கு கடை வந்து சண்டே தான் லீவு ஸோ சண்டே தான் எங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் நாங்கள் போவோம் ஸோ அப்படி தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம் இது வந்து சண்டே மார்னிங்னால ரொம்ப கூட்டமாக இல்லை இதுதான் வெளியே இருக்க அந்த சேப்பல் மாதிரி இங்கே இருக்கிறது தான் இதுதான் மிக்கேல் அதி இங்கே வந்து நிறைய ப்ரேயர்ஸ் நடக்கும் சாட்டர்டே வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும் சேட்டர்டே பட் நாங்கள் வந்து சண்டே போய் அப்படி பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு வரது தான் டேடி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் சண்டே போயிருந்தோம் அதனால கொஞ்சம் இந்த டைமில் வந்து அந்த கூட்டம் அளவுக்கு இல்லை நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்தது இது வந்து யாராவது நமக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அந்த டைமில் இப்படி நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைமில் நம்மளும் போய் நம்மள்ட்ட இருக்கிற மாலை அப்புறம் ஏதாவது புதுமை தண்ணி அப்படிலாம் கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் அந்த மாலையெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ நிறைய பேர் ராஜா ஊர் மேலே பயங்கர பிலீவா இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இது பண்ணேன் ராஜாவூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர் பக்கம் நம்ம இப்போ ராஜாவூர்ல இருந்து கொஞ்சம் நடந்து வந்தால் ஒரு மாதா கோயில் உண்டு அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயில் முதல்ல கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ இந்த கோயிலையும் நம்ம ராஜாவூர் கோயிலையும் வந்து நல்லா ரெனவேட் பண்ணியிருக்காங்க இங்கே அங்கே வர்றவங்க எல்லோரும் இங்கேயுமே வருவாங்க இங்கேயுமே தங்குறதுக்கு ரூமு எல்லாமே நமக்கு சுற்றி இருக்குது இது வந்து மாதா கோயில் இங்கேயுமே நமக்கு பூசை எல்லாமே டைமிங்கில் நடக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பஸ் ஏறலாம் நம்ம அங்கே ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கிடணும் அந்த கோயில் பக்கத்தில் இறங்கிட்டு அங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு நடந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே ஆப்போசிட்டில் நின்ந்திங்கன்னா பஸ்ஸு வந்துடும் பஸ்ஸு வந்து ஆறுவாய் மொழியிலேருந்து அடிக்கடி உண்டு ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும் நமக்கு பஸ் வரும் அந்த டைமிங்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இதுதான் கோயில் இங்கே டைமிங் எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்காங்க இந்த பின்னாடி எல்லாமே ரொம்ப க்ரீனரியாக நல்லா இருக்குது நமக்கு இங்கேயும் பூசை எல்லாமே வெளியே வச்சும் நடக்கும் எல்லாமே இங்கேயும் மந்த்லி மந்த்லி கரெக்டாக நடந்துகிட்ருக்கு இந்த ராஜாவூரில் இந்த ரெண்டு இடத்துக்குமே மக்கள் நிறைய பேர் வருவாங்க சரி ஒரு தாமரை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் பார்த்தா அது உள்ள தள்ளி இருக்கு எங்கட எங்க டேடி எனக்கு ஒரு தாமரை பூ பறிச்சு தந்தே தீருவேன் இலை வேணா பறிச்சுக்கலாமோ இங்க இருக்கா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க தாமரை பூ குளம் தான் தாமரை தாமரை பூ பறிக்கிறதுனாலும் தாமரை குளம்தான் நிறைய மட்டத்துக்கு ஏத்த மாதிரி இது அணக்குமா ஒட்டாம வரும் அழகா பெரிய குளம் காலையில வந்து எல்லாரும் பறிச்சிட்டு போயிருப்பாங்க நினைக்கிற மத்தியா எவ்வளவு பெரிய தாமரை இந்த பெரிய முட்டு விரியும் சொல்லியிருக்கான் அண்ணே. நம்ம விரிதா விரியலையான்னு பார்க்கலாம்.

என்னமோ நம்மளோட ட்ரிப்ப நீ எங்க போட்ட ஆ சரி 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 என் கையில் இருக்கு இது வந்து நம்ம நாகர்கோவில் போகாமல் கட்டடிக்கனால எல்லாமே குட்டி குட்டி ஊர் அவங்களோட மெயின் தொழிலே விவசாயம் அதனால் ரெண்டு பக்கம் பக்கத்திங்கன்னா நீங்கள் க்ரீனரியாக அப்படியே கண்ணுக்கு கொள்ளை காட்சியாக இருக்கும் அந்த நெல் இது ஆகும்போது பஸ்ஸில் நீங்கள் போனீங்கனாலே அந்த நெல்லோட வாசம் உங்களை அப்படியே ஆளை தூக்கும் ரெண்டு பக்கமும் விவசாயம் தான் நடக்கும் நல்ல ரோடு இது பனனா பர்ச்சிங் மூணு கிலோ நூறுரூவா ஃபுல்லாகவே பழமாக தான் இருக்குது பார்த்தியா நாகர்கோயில் சைடு ஏத்தம்பழத்துக்கு தான் ஃபேமஸ் அதான் ஏத்தம்பழம் வாங்க போயிருக்கோம் சிப்ஸ் கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல இது ஹேடனோட பர்ச்சேசிங் டைம் எங்களுக்குலாம் ஏத்தம்பழம் ஹேடனுக்கு ஒரு குட்டி பழம் கொஞ்சமா வாங்கி கொடுங்க கொஞ்சோண்டு வாங்கி கொடுங்க பழம் பழங்கிறதுக்கு பாத்தீங்களா நாகர்கோயில் ஏத்தாம்பழம் ஏத்தாம்பழம் நல்லா பெருசா இருக்கலாம் அது

బనానా లవస్ కి ఏట్టా వం இந்த நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு வாழைப்பழம்லாம் நல்லா சீப்பாக கிடைக்குது அதோட சிப்ஸ் வந்து நல்லா சீப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வேளை வெளியூருக்கெலாம் போகிறதா இருந்தால் சிப்ஸ் வந்து பல்காக வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வேறு கொஞ்சம் பைக்கில் மாதிரி வந்துட்டு வாங்கலாம் அல்லது அஞ்சு கிராமம் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து ஊரில் வந்து ஃபாரினில் வந்து கிடைக்காது நானும் என் ஹஸ்பண்டுமே இங்கே தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு இங்கே வந்து வாங்கிக்கோ ஸ்னேகா விலை கம்மியாக இருக்கும் அதோட எனக்கு வந்து இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உடனே நல்லா இருந்தது நெக்ஸ்ட் நம்ம தெய்வ தேவசகாயம் மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஆரல்வாய் மலையிலேருந்து உள்ளே வரும் இங்கே வந்து நிறைய 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 இது இருக்குது ஃபேமஸ் வந்து மணி அடித்தான் பாறை மணி அடித்தான் பாறைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கல் மாதிரி இருக்கும் அதில் நம்ம கல் வச்சு அடித்தா பெல் மாதிரி சவுண்டு கேட்கும் அதுதான் இந்த இடத்தோட ஃபேமஸ் ஃபேமஸோ ஃபேமஸ் நம்ம இப்போ இந்த மணி மணி மணியடிச்சாம் பறைக்குள்ள மலைக்கு மேலே ஏறிவிட்டு தான் நான் உங்களுக்கு வியூ காமிக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது இதுதான் ஆரல்வாய் மொழியோட மொத்த வியூ ஏன்னா இது ஒரு மலைக்கு மேலே இருக்குது மேலேருந்து ஏறி நீங்கள் அடுத்த அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க அந்த மணி சவுண்டு கேட்பீங்க நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து அது எதனால் இப்படி சவுண்டு கேட்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம இதில் வீடியோ இருக்குது கள்ளிக்குள மலைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மலையோட சின்னப்படி தான் சின்ன மலை தான் மாதிரி இது வந்து நம்மளே கெட்டின மாதிரி அந்த அந்த மலை வந்து ரொம்ப மலையிலே ஏறின மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஏறலாம் ஈஸியாக இருக்குது பட் இது வந்து அதே அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த அதோட நான் நிகழ்வு வந்து உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் பார்க்கவே க்ரீனரியாக கிளைமேட்டு நல்லா இருந்ததா ஸோ வந்து போகிறதுக்கே நல்லா இருந்தது இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து எவ்வளோ நாள் அது திருநாளோட வந்து அங்கெல்லாம் வரல சரி 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 கீழே ஒன்று வாங்கி நீங்கள் அந்த இடத்துல அங்கே போகணும் ஆமாம் 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 சுட்டோன்னு கீழே விழுந்த இடத்துல இது மணி அடிச்சா பாறை நானும் சின்ன பிள்ளைங்கள ஸ்கூல் படிக்கும் போது வந்தது அதுக்கப்புறம் நானுமே கீழே வந்திருக்கேன் அப்போ இந்த இங்கெல்லாம் வந்தது இல்லை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் இப்போ நம்ம போய் அந்த மணி அடிச்சா மறையில் மணியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கீழே இதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கல் தான் இந்த கல் தான் எந்த கல் வச்சு அடித்தாலும் கேட்கும்

ஸ்கூல் டே மெமரிஸ் வருது சரி நம்ம போட்டோ எடுக்கலாமா ஏரிச்சம்பாரைக்கு இந்த சைடுல இருக்க இடத்தலாம் பார்க்க போறோம் எங்க பெரிய பாறை கேமராலாம் வச்சிருக்காங்க அப்படி கீழ கோயில் இருக்கு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை

கெட்டியா பிடிச்சிருக்கு கடையில நான் இப்போ தேவசகாயம் பிள்ளை அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்ல போகிறேன் இவங்க வந்து புனிதர் தேவசகாயம் பிள்ளை இந்த வீடியோ எடுக்கும்போது இவங்க மறைசாட்சியிலாக இருந்தாங்க பட் இப்போ மே மாதம் லாஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மே பதினஞ்சாந்தேதி இவங்கள வந்து வாட்டிக்கன் சிட்டி வந்து புனிதராக வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து முதல் புனிதரானது வந்து இவங்க தான் ஆல்ரெடி மேற்கு வங்காளத்தில் தெரசா அதுக்கப்புறம் கேரளாவில் அல்ஃபோன்ஸா இவங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி புனிதராக வந்து வாட்டிக்கன் சிட்டி இது பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து முதல் முதல் புனிதரானது வந்து இவங்க தான் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் இவங்களோட ஊர் வந்து கன்னியாகுமரியில் நட்டலம் அப்படிங்கிற இடந்தான் இவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து நீலகண்டன் இவங்க ஃபஸ்ட் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஹிந்துவாக தான் இருந்தாங்க பட் இவங்களோட இருபத்தெட்டாவது வயசில் வந்து இவங்க வந்து திருவாரூர் அந்த டைமில் கன்னியாகுமரியை வந்து திருவாங்கதூர் அரசர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களோட அரசவையில் வந்து வேலை பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ திருவாங்கதூர் அரசருக்கும் டச்சு படை வீரர்களுக்கும் பயங்கர ஃபைட் ஆகிருக்கு அந்த டைமில் வந்து டச்சு படைவீரர்கள் தோத்து போயிட்டாங்க திருவாங்கதூர் அரசர் தான் வின் பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட டச் தளபதியை வந்து திருவாங்கதூர் அரசர் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க ஜெயிலில் அந்த டைமில் வந்து இருந்து அந்த தளபதி கூட வந்து தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அவங்க மூலமாக தான் கிறிஸ்டியானிட்டியை பரப்பியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துலேருந்து தான் தேவசகாயம் பிள்ளையை வந்து கையெல்லாம் கட்டி ஷூட் பண்ணி திருவாங்கதூர் அரசர் வந்து கொண்டுட்டாங்க இங்கேருந்து அப்படி கீழே விழுவாங்க அவங்க கீழே விழும்போது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலை மேலேருந்து ஒரு பெரிய பாறை வந்து உழுந்தது அந்த பாறை எப்படி உளுந்தது அப்படின்னா மணி ஓசை அதாவது பெல் சவுண்டு நீங்க கேட்டிருப்பீங்களா ஆல்ரெடி முன்னாடி பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி பெல்லா விழுந்தது ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட பேரை மாற்றிக்கிட்டாங்க நீலகண்ட பிள்ளையில இருந்து தேவசகாயம் பிள்ளையா பேரை மாத்திக்கிட்டு கிறிஸ்டியானிட்டியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க எப்பவும் போல் புதுநன்மை ஞானஸ்தானம் எல்லாமே வாங்கி ஒரு கிறிஸ்டின் நாட்டியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து முட்டங்கால் போட்டு நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மறைசாட்சி அலர்ந்து போட்டிருக்கோம் இது பழைய வீடியோ பட் இப்போ வந்து புனிதர் தேவசகாயம் பிள்ளையா வந்து வாட்டிக்கன் சிட்டியை நமக்கு இது பண்ணிட்டாங்க இங்கே நிறைய மக்கள் வருவாங்க ஜனவரியில் வந்து திருவிழா நடக்கும் அந்த டைமில் நிறைய மக்கள் இங்கே வந்து ரொம்ப பக்தியாக ப்ரேயர் பண்ணுவாங்க இவங்களை வந்து அந்த கிறிஸ்டின்ட்டியை பரப்புனது அந்த காலத்தில் இது வந்து பதினேழாவது நூற்றாண்டில் நடந்தது பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஐம்பது அந்த மாதிரி டைமில் நடந்தது அந்த டைமில் வந்து இது ரொம்ப கஷ்டம் ஒருத்தங்க வந்து மதம் மாறி அதை அதை வந்து மக்களால் ஏற்றுக்கிட முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவத்துக்காக இறந்து போயிட்டாங்க இவங்க இந்த மாதிரி கயிறை கட்டி அவங்கள வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க இவங்கள நிறைய அதுக்கு முன்னாடி இப்படி சும்மா குழல நிறைய நீங்கள் மனமாறுங்க மனமாறுங்க நிறைய டார்ச்சர் பண்ணால் மனசு மாறிடுவாங்க திரும்பவும் நம்மளோட இதுக்கே வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக தேவசகாயம் பிள்ளையோட வாழ்க்கை வரலாறு இங்கே கொடுத்துருக்காங்க எல்லோரும் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க இவங்க வந்து இப்படி பேரெல்லாம் மாற்றி இப்படி கிறிஸ்டின் அடியை பரப்பிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து இந்த பிரிட்டிஷால தான் இங்கே வந்து கிறிஸ்தவமே பரவிச்சு பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் இப்படி மனம் மாறுனாங்க அதில் சில பேருக்கு இதே மாதிரி நடந்தது நல்லா அடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா திரும்ப விசாரணை பண்ணுறாங்க கட்டி வச்சு அடிக்கிறாங்க எருமையில் கூடவே இழுத்துட்டு போகிறாங்க மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க இறக்கவே இல்லை அவங்க வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ் அப் இதாகவே தான் இருந்தாங்க எதுவுமே அவங்களுக்கு ஆகலை அந்த எதுவுமே அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் கடைசியில் ஷூட் பண்ணி கொண்டாங்க இதே மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தாங்க குரங்கு வலையில் அடைத்து வைத்தல் இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து சில பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய புனிதர்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு புனிதர் தான் தேவசகாயம் பிள்ளை ஆரல்வாய்மொழியிலேருந்து உள்ள தள்ளி வரும் கொஞ்சம் கிலோமீட்டர் உள்ள தள்ளி வந்தால் தான் வரும் யாராவது டூரிஸ்ட் மட்டும்தான் வருவாங்க பஸ்லலாம் வர முடியாது பட் ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸு நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் ஸ்கூல் டூர் வந்து கண்டிப்பாக இங்கே வருவோம் அவ்வளோ பேர் வரும்போது இங்கேலாம் தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் நல்லா இருக்குமா ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்ட அனுபவம்லாம் அப்படின்னு ஞாபகம் வருது ஸோ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு என்ன மாதிரி பழைய மெமரிஸ்லாம் வரும் ஸோ இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம் இன்னொரு பக்கமும் வழி இருக்கு அங்க வெயிலா இருக்கு சோ இந்த பக்கம் நல்லா இனலா இருக்கு நல்லா பெரிய ஆலமரம் இருக்கு பெரிய ஆலமரத்துக்கு நடுவுல அப்படியே வரும் திருவிழா டைம் எல்லாம் சவா கூட்டமா இருக்கும் இந்த லாஸ்ட்ல மஞ்சள் மாதிரி இருக்கலாம் நம்ம எல்லாம் ஆலமரத்தை பக்கத்துல பார்த்தே ரொம்ப நாள் நாளாதுப்பா அந்த லாஸ்ட் இருக்குது மஞ்சள் அலமரம் கீழ ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க அந்த எட்ஜஸ்ல மஞ்சளா இருக்குது ஆமா எல்லா அலமரத்துக்கும் அப்படிதான் இருக்குமான்னு எனக்கும் தெரியல யாராவது தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்கோ இதுதான் கோவிலோட ஓவரால் வியூவு நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பார்த்தாச்சு இன்னும் இடையில ரெண்டு மூணு கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இடையில வந்து காவல் விளக்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம் ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆயிடுச்சு இதுதான் இந்த வீடியோ இந்த பெரிய ஃபேமஸான கோயிலை கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் மற்ற கோயில் இல்லாமல் என்னோடய மற்ற மற்ற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இது வந்து ஜெய்சன் பேக்கரியில் உள்ள பல பஜ்ஜி இப்போ பார்த்தோன்னா சாப்பிட்ணுன்னு தோணுது செம்ம டேஸ்ட்டு நம்மளுக்கு அந்த விளக்கில் வந்து ஜெய்சன் பேக்கரி வந்து செம்ம ஃபேமஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ அவங்க எல்லோரையும் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்